தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து காலை முதலே நம்முடைய நியூஸ் செய்ய தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செய்தி அறையில் சிறப்பு செய்தியாளர் ஸ்டீஃபன் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். ஸ்டீஃபன், வணக்கம். இப்போ தேசிய அளவில் பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான இடங்களில் தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறது. இரண்டாவது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கிறாரு. இது குறித்த விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க ஸ்டீஃபன். தேர்தல் முடிவுகள் தற்போது ஓரளவுக்கு வெளியே வர தொடங்கிவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியானது 350 இடங்களில் தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக தனித்து 300 இடங்களில் அதிக வாக்குகளை பெற்று தற்போது முன்னிலை பெற்று வருகிறது. பாஜகவின் சார்பில் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த தேர்தலானது அமைந்திருக்கிறது. ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் வெறும் 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பின்னடைவில் இருக்கிறார் என்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் பாஜக முழுவதுமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளில் வெற்றியை பெற்றிருக்கிறது. சத்தீஸ்கர், சண்டிகர், டெல்லி, குஜராத், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் பாஜக தன்வசப்படுத்தி இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். பாஜகவின் சார்பில் அவருடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. அதனால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் இந்த தேர்தலின் போது அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக காலையிலிருந்தே நமது செய்தியாளர்கள் துல்லியமாக நமது நியூஸ் ஜெய தொலைக்காட்சிக்கு இங்கே செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் தரக்கூடிய தகவலின் அடிப்படையில் உடனுக்குடன் துல்லியமாக தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நமது ஆசிரியர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவின் சார்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை மீண்டும் ஒரு முறை இந்த பாஜக ஆனது பெற்றிருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியானது 350 இடங்களை தற்போது தன்வசப்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக மே 16 பொறுப்பேற்க உள்ளார் என்ற ஒரு தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஸ்டீஃபன், தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகங்களில் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கின்றன? ஏனென்றால் ஏற்கனவே காட்சிகளை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகமான கமலாலயமாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, அங்கே தொண்டர்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கிறது? என்ன தகவல்கள் உங்களிடத்தில் இருக்கின்றன? பாஜக பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த முறை அவர்கள் 282 இடங்களில் தனித்து வெற்றியை பெற்றிருந்தார்கள். கூட்டணியாக சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியானது 336 தொகுதிகளில் வெற்றியை பெற்றிருந்தது. இந்த முறை 350 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலை வைத்து வருகிறார்கள். அதேபோன்று பாஜக தனித்து 300 இடங்களில் தனித்து வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழலானது தற்போது உருவாகி இருக்கிறது. இது ஒரு மாபெரும் வெற்றி. இரண்டாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார் என்ற ஒரு செய்தியை அறிந்து தற்போது பாஜகவுடைய தொண்டர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். டெல்லியினுடைய தலைமை அலுவலகத்திலேயே 30,000 மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் குழுமி அங்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நடனத்தை டான்ஸ் ஆடியும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் மிகப்பெரிய அளவில் பாஜக வெற்றியை தொடர்ந்து அங்கு கொண்டாட்டங்கள் அதிகரித்திருக்கின்றன. 17 மாநிலங்களில் பாஜகவுடைய ஆட்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது பெற்றிருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றியின் காரணமாக அவர்களுக்கு மேலும் உத்வேகத்தை தந்திருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். நம் ஆந்திர பிரதேசத்தை பார்க்கும் பொழுது ஆந்திர பிரதேசத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருக்கிறது. அங்கு 25 தொகுதிகளையுமே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தெலுங்கு தேசம் கட்சியானது மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு அந்த மாநிலத்துடைய முதல்வர் 5 மணி அளவில் அவருடைய ராஜினாமா கடிதத்தை வழங்க இருக்கிறார். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸின் முதல்வர் வேட்பாளரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மே 30 முதல்வராக பதவியேற்க உள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்போது வந்திருக்கிறது. ஹேமா, ஸ்டீஃபன், இப்போ பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை நிலவரம் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் இந்த தேர்தலில் ஒரு காரசாரமான ஒரு நிகழ்வு என்றால் அது மேற்கு வங்க மாநிலத்தில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் வந்து நடந்தது. அப்போ மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிலவரம் எப்படி இருக்கிறது? மேற்கு வங்கத்தில் மொத்தம் 42 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 42 மக்களவை தொகுதிகளில் முதல்கட்டமாக தற்போது 18 தொகுதிகளில் பாஜக ஆனது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது. 18 இடங்களில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. மீதி இருக்கக்கூடிய இடங்களில் தான்
திரிணாமுல் காங்கிரஸ் ஆனது முன்னிலை வைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இந்த இரண்டு மாநிலத்திலும் பாஜக தன்னுடைய காலை ஊன்றி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். மிகப்பெரிய அளவில் அவர்கள் மக்களவை தொகுதிகளில் முன்னிலை வைத்து வருகிறார்கள். நான் முன்னதாக சொன்னது போன்று மேற்கு வங்கத்தில் 18 தொகுதிகளில் முன்னிலை வைத்து வருகிறார்கள். அதேபோன்று ஒடிசாவில் 10 இடங்களில் பாஜக ஆனது முன்னிலை வைத்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு எதிராக அமைக்கப்பட்டிருந்த ஒரு மகா கட்பந்தன் கூட்டணி, பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாடி கட்சி, இந்த இரண்டு கட்சிகளும் மாபெரும் கட்சிகள். அங்கு இந்த இரண்டு கட்சிகளும் பாஜகவை எதிர்த்து களம் கண்டன. ஆனால் அவர்கள் மிகவும் சொற்ப இலக்கிலேயே தற்போது அவர்களால் முன்னிலை வகிக்க முடிகிறது. 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக ஆனது உத்தரப்பிரதேசத்தில் முன்னிலை வைத்து வருகிறது. மகா கட்பந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி கட்சி, இந்த இரண்டு கட்சிகளும் வெறும் தலா 26 மக்களவை தொகுதிகளில் மட்டுமே தற்போது முன்னிலையில் இருந்து வருகின்றனர். ஹேமா, இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.